நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது அதிசயம் என்றார். அல்லேலூயா. அதே தொடர்ந்து வாசிக்கும் போது 19 மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேலே கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அதிசயம். அல்லேலூயா. இந்த வார்த்தை அதிசயம் என்பது மிராக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். மிராக்கல் என்றால், அந்த அதிசயம் என்றால் என்ன என்பது, ஒரு காரியத்திற்காய் காத்திருக்கிறோம், ஒரு காரியத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஒரு காரியத்திற்காக மிகவும் பொறுமையோடு தேவ சமூகத்தில் இது நடக்குமா இது நடக்காதா என்று சொல்லி நம்ம பல நேரங்கள் பொறுமையோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஒரு பொருள் இல்லை, ஒரு காரியம் இல்லை, ஆனால் இது இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறதுக்கும், அது நினைக்கும் போதே கையில் வந்து அது கிடைக்கிறதும் அது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு காரியம் நடக்கவே நடக்காது, இது அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்ட பிறகு, ஆனால் அதற்காய் ஜெபம் செய்து அந்த ஜெபத்திலே பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது அது நமக்கு உண்டாகி அது நமக்கு கிடைக்குமானால் அது பெயர்தான் அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆச்சரியத்துக்கும் அதிசயத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. அதிசயம் எதுவுமே இல்லை, இது நடக்கவே நடக்காது, கிடைக்காது, எல்லாரும் சொல்லிட்டாங்க இது உண்டாகாது இது நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் அதிசயம். இந்த அதிசயம் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க ஜெபிக்கணும். அதிசயம் யாருக்கெல்லாம் நடக்கணுமோ அவங்க தேவனை தேடணும். அதிசயம் யாருக்கெல்லாம் உண்டாகணுமோ அவர்கள் கர்த்தர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் தேடிவிட்டு எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிசயத்தை குறித்து நம்ம கேள்விப்படலாமே தவிர அது நம் வாழ்க்கையில் நடக்காது. அதிசயம் என்பது நம் வாழ்க்கையில் நடக்கணுமானால் அது வந்து எக்ஸ்ட்ராடினரி காரியம், மிராக்கல். அதை வந்து நம்ம தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் நம்ம பொறுமையோடு ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் சரியாய் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலருக்கு வாதை, அது கூட அதிசயம்தான். சிலருக்கு நோய் வருது, அது வரவே வராது. சிலர் சொல்கிறாங்க எனக்கு 80 ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரு நோய் கூட வரலைங்க, அதுவும் அதிசயம்தான். சில நேரத்தில் நோயே வருது, வியாதியே வருது, அதுவும் அதிசயம்தான். கொரோனான்றதை பார்த்ததே இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை கொரோனாவில் நிறைய பேர் கொரோனா வராமல் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அதிசயத்துக்கு அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமானவர், அதிசயம் செய்கிறவர். இங்கே நம்ம பார்க்குறோம் மனோவாவுடைய அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய விஷயத்தை அவன் தேவ தூதன் வந்து சொன்ன உடனே அவன் அந்த காரியம் எப்படி நடக்கும் என்பதை அவன் என்ன செய்கிறான், அவன் யோசிக்கிறான். வாசிக்கலாம் 13 அதே 12 வாசிக்கும் போது, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் வாசிங்க, மனோவாவை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலோ, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றையும் புசியாமலோ, நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றால், அல்லேலூயா வாசிங்க, கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை
உசியே, நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டும். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால், அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று. அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அல்லேலூயா. இங்க ஒரு லைஃப் ஸ்டோரி பாக்குறோம். இங்க ஒரு குழந்தை பிறக்க போது மனோவாவுக்கும் அவன் மனைவியும் பல நாள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். குழந்தை பிறக்கும்படி காத்திருக்கிறாங்க. திடீரென்று அந்த ஸ்திரீயிடத்திலே தூதன் தோன்றி பேசுகிறான், நான் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போறேன். என்ன அந்த குழந்தை பேர் என்னங்க? யாருங்க பிறக்க போறான்? யாருங்க? பைபிள் டெய்லியும் படிச்சாதான் தெரியும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறதுக்கே பல பேருக்கு என்ன இல்லை, டைமே இல்லை, நேரம் இல்லை. நம்ம இன்னைக்கு நேரத்தை எடுத்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கிற எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம வேதாகமத்தை வாசிக்கணும். இங்கே மனோவாவுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். அந்த மனோவா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதற்காக அவன் மனைவியும் மனோவாவும் காத்திருக்கிறார்கள். அவன் காத்திருக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த எச்சரிப்பை, கர்த்தர் சொல்லுகிற சட்ட திட்டங்களை கை கொள்வதற்காக அங்கே அந்த தூதன் வந்து அவர் மனைவி இடத்துலையும் பேசுகிறார், அவர் கணவன் இடத்துலையும் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு, ஒரு குழந்தையை தேவன் ஒரு மனுஷன் இடத்துல ஒரு மனுஷிக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் சில கட்டளைகளை இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், நீ எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஒரு குழந்தையை வளர்க்க நீ எப்படி இருக்கணும்? ஒரு எச்சரிக்கை. உன்னிடத்துல ஒரு பிள்ளை இருக்குதா, ஒரு குழந்தை இருக்கா, நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக உன் பிள்ளைய வளர்க்கணும். உன் பிள்ளைகளை எச்சரிக்கையாக எப்படியோ வளர்க்கறது இல்லை குழந்தைய. அவங்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுத்து, ஒழுங்கை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். வசனம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். எப்போ பார்த்தாலும் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தேன், அந்த பிள்ளைகள் சினிமா பாடல் தான் பாடிக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டு இருந்தால் அதை தான் உன் பிள்ளைகள் செய்யும். உன் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் குழந்தையே பிறக்கலைங்க. பிறக்கத்துக்கு முன்னாடியே ஒரு அதிசயம் நடக்கிறதற்காக காத்திருக்கிறான். இன்னைக்கு தலைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், அதிசயம். அல்லேலூயா. சீக்கிரமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அதிசயம் நடக்கும் தெரியாது, ஆனால் நிச்சயம் ஒரு அதிசயம் நடத்துவார். ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும், ஏதோ ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் ஒரு மிராக்களை கர்த்தர் செய்வார். நார்மல் திங்கல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கள், சூப்பர் நேச்சுரல் திங், மிராக்களை என் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுக்கு முன்பாக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், தகுதி பெற வேண்டும். ஒரு நேச்சுரல் காரியங்களை காட்டிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்களுக்காக நம்ம தகுதியாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படிலாம் நீங்கள் தகுதி ஆக போறீங்க? வசனத்தில் எப்படி தகுதி ஆவீங்க? ஜெபத்தில் எப்படி தகுதி ஆக போறீங்க? பரிசுத்த வாழ்க்கையில் எப்படி தகுதியாக போகிறீர்கள்? அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், மனோவா கிட்ட தூதன் பேசின உடனே இங்க ஒரு ரூல் கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த ரூல் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம்ங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திராட்சை செடியிலே உண்டாகிறத ஒன்றும் சாப்பிடாமல், அங்க ஒரு பிரதிஷ்டையை அந்த பிள்ளையை பிறக்கிறதற்கு, பிள்ளையை வளர்க்கிறதற்கு அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவர் தூதனை அனுப்பி பேசுகிறார். ஒரு குழந்தையை கொடுக்கிறதற்கு முன்னாடியே சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்கணும், திராட்சை ரசமோ திராட்சை செடியில வரக்கூடிய எந்த கனிகளையும் அவனுக்கு கொடுக்க கூடாது. திராட்சை பாருங்க, வாசிங்கம்மா, திராட்சை செடியில உண்டாகிறது ஒன்று சாப்பிடாமல், ரெண்டாவது திராட்சை ரசம் நல்ல டேஸ்டா இருக்குது, இனிமையா இருக்கு, ருசி உள்ளதா இருக்கு, சிவப்பா இருக்கு. ஒரு பாட்டில ஊத்தி வச்சோம்னா அது பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ கவர்ச்சியா தெரியும். இருக்கிற ஜூஸ்லயே இந்த கிரேப் ஜூஸ் தான் என்ன எப்படி இருக்குது, நம்மள ரொம்ப இழுக்குது. இன்னைக்கு உலகமே பாதி பேர் அந்த மதுபானத்துல தான் விழுந்து போய் கிடக்கிறான். உலகமே கெட்டு போயிருக்கிற காரியமே மதுபானம். எல்லா பொருட்களையும் கொண்டு ஆல்கஹால் உருவாக்கிட்டாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும். பாருங்க, அந்த வார்த்தையை நல்லா புடிச்சுக்கணும். அன்னைக்கு ஸ்திரீக்கே கத்தர் கொடு சொன்ன ஒரு வார்த்தை,
அந்த ஸ்திரீக்கு சொல்ற நீ திராட்சை ரசமும் குடிக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு பறக்க போறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வயிற்றுக்கு வர உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ற அந்த குழந்தை குடிக்க கூடாது, அந்த குழந்தை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்திரீயே நீயும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அலே லூயா. எனக்கு சொல்றாங்களே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சிக்கன் சாப்பிடாதீங்க, ஒரு வேளை மெடிக்கல் போகிறதா இருந்தால் என்ன சொல்கிறாங்க சிக்கன்லாம் சாப்பிடாதீங்க, சூடு உண்டாக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஹீட் உண்டாக்கக்கூடியது சாப்பிடாதீங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க அதிகமாக, அதெல்லாம் உடம்பை ஹீட் ஆக்கும், நிறைய மாத்திரை போடாதீங்க, கத்திர சமூகத்தில் காத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் பேசுகிறார். அப்போ அந்த தாய் அதற்கு தகுதியாக தன்னை மாற்றிக்கொள்ள, தாய் தன்னுடைய ஆகாரத்திலே தீட்டுப்படுத்தாதபடி, தன் குழந்தையை தீட்டுப்படுத்தாதபடி, அவள் தீட்டாகாதபடிக்கு அந்த தாய் என்ன பண்ணும், பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஐயோ அது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருந்தால் ஆசீர்வாதம் கையை விட்டு போயிடும். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை பார்க்க முடியாது. தூதன் பேசிட்டாருங்க, நான் சொல்கிறேன் தூதன் உங்களுக்கு பேசுகிறார், ஜெபத்தில் பேசுகிறார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற தெய்வம் பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நாம தான் கீழ்ப்படுகணும், நாம தான் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும், நாம் தான் நம்மை பிரதிஷ்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் பிரதிஷ்டை என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில அந்த அதிசயம் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஒப்பு கொடுக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கேன், உங்க ஆபத்து காலத்துல நீங்க போய் ஐயோ நான் இப்படி ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னா கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரத்துல நீங்க ஒப்பு கொடுத்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றையும் வாசிங்க சொல்லுங்களேன் பைபிளை பார்த்து, சொல்லுங்க தீட்டானது ஒன்றையும் புசிக்க கூடாது. சில சொல்றாங்க சபைக்கு வரலையே ஏன் வரலையா, ஐயா நான் வந்து இப்படி தீட்டா இருக்கிறேன், ஐயா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை. கடவுளாகி ஆண்டவர் உங்களை படைச்சார், படைச்சவருக்கு தெரியாதா எது தீட்டு எது தீட்டு இல்லைன்னு? ஆண்டவர் சொல்றாரு உள்ள போறதெல்லாம் தீட்டு கிடையாதுங்க, உள்ள இருந்து இருதயத்துல இருந்து வாய் வழியா வருது பாருங்க அதுதான் தீட்டு. அல்லேலூயா. ஆசன வழியாய் போகிறது அது தீட்டு சொல்லல, ஒரு சாதாரண விஷயத்தை பெண்களுக்குரிய விஷயத்தை தீட்டுன்னு சொல்லல கர்த்தர். அந்த தீட்டுள்ள ஸ்திரீ கூட 8 வருஷம் பாருங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த சகோதரிகள்லாம் என்னாச்சு, ஆண்டவரை போய் தொட்டு தான் சுகமானாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை தொட்டு சுகமானாங்க? பரிசுத்தமானவரை தொட்டு தான் சுகமானாங்க. ஏன்னா மாத்திரை கைவிட்டது, மருந்து கைவிட்டது, வியாதி பலவீனம், யார் எனக்கு உதவி செய்வார், இருக்கிற பணம்லாம் செலவழிஞ்சாச்சு, இனி யார் எனக்கு உதவி செய்வார்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அந்த தாய் அங்கே போய் கூட்டத்தின் நடுவில் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அங்கே தாங்க அதிசயம் நடக்குது, அங்கே தான் அதிசயம் நடக்கிறது. ஐயோ நான் என்னுடைய பலவீனத்தில் நான் ஆண்டவரை தேடுவேன் தேட மாட்டேன்னு சொன்னால் அதிசயம் நடக்க, பலவீனத்திலே ஆண்டவரை தேடுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய பலன் நமக்கு அதிசயமாய் விளங்கும். கையை உயர்த்தி கத்தரை சோதனை பண்ணலாமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இங்கே பார்க்கிறோம், நீ தீட்டானது ஒன்றையும் புசியாமல் குடியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். நான் கட்டளை கொடுத்ததெல்லாம் கை கொள்ளணும். நீங்க அதுலெல்லாம் இருமாப்பா இருந்து ஐயோ நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன், நான் எப்படி குடிக்காம இருப்பேன், நான் எப்படி நான் புகை பிடிக்காம இருப்பேன், நான் எப்படி இப்படி இல்லாம இருப்பேன், நான் எப்படி ஊர் சுத்தாம இருப்பேன், நான் எப்படி அங்க ஓடாம இருப்பேன், நான் எப்படி அவங்களுக்கு பயப்படுறேனே. நீ எல்லாருக்கும் பயப்படுற, கத்தருக்கு பயப்படுறியா? அல்லேலூயா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அல்லேலூயா. அதிசயம் நடக்கணும்னா அவ சொன்னதை ஒன்றையும் விட்டு விடாதபடி கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதை சொல்லிட்டாரோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் சரி, அவ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் மிரக்கல் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போற ஆண்டவரே சொல்லிட்டு ஒரு போஸ்டர்ல எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கிடைக்குமா? அப்ப யோசிக்கும் போது இந்த 2 வார்த்தை கொடுத்தார் ஆண்டவர். நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையின்படி மனோவாவின் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த அதிசயங்கள் உங்கள் வீட்டில செய்வாராக.
அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் தேவன் நடத்துவார், அதிசயத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா அந்த மகிமை ஆண்டவர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. என்ன, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயத்துக்காக நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது நான் ஒரு ஜபம் ஏறெடுத்தேன். ஆண்டவரே, மரித்த லாசு நாலு நாளை ஆகி நாரி போகுமே என்று சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னபோது கூட அவங்க இனத்தார் ஜனத்தார் எல்லாரும் சொல்றாங்க, மரியாலும் மாத்தாலும் வந்து வழியில நின்று சொல்றாங்க, லாசு செத்தாச்சு, நாலு நாள் ஆயிடுச்சு, இயேசுக்கு முன்னாடியே வேற ஒரு ஊழியத்துல இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வரார், வரும் பொழுது அங்க லாசு தூங்கிட்டு இருக்கிறான்பா அப்படின்றார். சரி, நான் போய் அவனை எழுப்பின வாங்கன்னு கூப்பிட்டு வர்றார். வந்து பார்த்தா வழியில லாசு செத்தாச்சுன்னு சீஷர்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கிறாங்க. அப்ப இந்த காரியத்தை நான் வாசிச்ச உடனே லாசுருவை கதுவை நான் லாசுருவை பார்க்க போறேன், நீங்க வாங்க அந்த கல்லை தரங்க தள்ளி விடுங்கன்னு சொல்லும் போது அங்க கூட பிறந்தவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னன்னா, நாலு நாள் ஆச்சு இயேசையா, நாலு நாள் ஆச்சு ஆண்டவரே. அந்த வார்த்தையை மட்டும் நான் ரொம்ப தியானித்தேன், நாலு நாள் ஆச்சு, நாரி போயிருக்கோம். யார் சொல்றது? சொந்தம் சொல்றாங்க, லாசருடைய சொந்தம் சொல்லுது, சகோதரி சொல்லுது, நாலு நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கும், சரீரம் நாரி போயிருக்கும். இன்னைக்கு நீ செத்தாலும் நான் செத்தாலும் யார் செத்தாலும் சரி, ஒரு நாள் வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு அஞ்சு மணி நேரம் தான், அது கூட ஐஸ் பாக்ஸ்ல வச்சிடறாங்க. இப்போ கொரோனால செத்தவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டுக்கே அனுப்புறது இல்லை, அப்படியே ஏதோ ஒரு கட்டி என்ன பண்றாங்க, கொண்டு போய் குழியில போட்டுடுறாங்க. தாயும் போய் நிற்க முடியல, தகப்பன் போய் நிற்க முடியல, ஆசையாய் வளர்த்த மகனோ மகளோ வந்து அடக்கம் செய்ய முடியவில்லை. வெளிநாட்டில வேலை செய்தும் கொரோனால மரித்தவர்கள் அங்கேயே அடக்கம் பண்றாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை அதிசயமாய் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எங்கெங்கயோ போனோம் வந்தோம், நம்ம வேலை காரியமா எங்கேயோ போனோம், ஊழியத்தின் விஷயமா எங்கேயோ போனோம், ஆனால் அந்த நோய் தொடாதபடி கர்த்தர் காத்தார். சிலருக்கு நோய் வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பை கொடுத்து காத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வயதான பாட்டி கடந்த நாட்களில் கொரோனாவில் மாட்டிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்க. ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இரு, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பா, உன் ஜெபம்தான் நான் வெளியில் வருவேன், நீ ஜெபம் பண்ணுப்பா நான் வெளில வந்துடுவேன், நீ ஜெபம் பண்ணால் வெளில வந்துடும், ஜெபம் பண்ணுப்பான்னாங்க. போன வருஷத்தில் நான் ஜெபம் பண்ண, அழாதீங்க, ஆண்டவர் சீக்கிரமா கொண்டு வர, முதல்ல எனக்கு ஜெபிக்கவே விருப்பம் இல்லை, ஏன்னா அவ்வளோ அவங்க சுலுபிஷமான காரியங்களை செய்தாங்க, ஆண்டவரை விட்டு விலகி இருந்தார்கள். சரி, அவங்க அழுகைக்காக தாங்க முடியாம நான் இரவு உட்கார்ந்து ஜெபித்தேன். நல்லா அவங்க உடம்பெல்லாம் மோசமான நிலையிலிருந்து ரெக்கவர் ஆகி அவங்க நல்லா ஃப்ரீ ஆயிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்ல, சபைக்கு வரலை, ஜெபம் பண்ணலை, நன்றி சொல்லலை, மறுபடியும் பழைய புராணம் எடுத்துக்கொண்டாங்க. மறுபடியும் கொரோனா வரதா போகுது, மறுபடியும் அந்த கொரோனா யாரை சந்திக்கும் தெரியாது. அல்லேலூயா. வருதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நம்மை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை உயர்த்தி. இன்னைக்கு மனோவாவுக்கு அந்த தூதன் சொன்ன உடனே, உன் மனைவிக்கு என்ன சொன்னேனோ அந்த வார்த்தையின்படி அவங்க நடக்கணும், அப்போ நான் அந்த அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் முதல் எடுத்தோன்னே பெண்களுக்கு தான் பேசுகிறார், ஆண்கள்கிட்ட முதல் பேசுகிற நிறைய வசனங்களை பார்த்தா முதல் ஆண்டவர் ஆண்களுக்கு சொன்ன மாதிரியே தெரியல, பெண்களுக்கு முதல் சொல்லிடுறார், நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி. மிராக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர் வந்தோடனே பெண்களை தான் சந்திக்கிறாங்க முதல். அதனால தான் மரியம் அம்மாவை பார்க்கும்போது, ஸ்திரீகளுக்குள்ள நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர், பாக்கியவதின்னு சொன்னான். பெண்கள் இடத்துல பேசுவார். இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, சகோதரிங்க இருக்கீங்க, நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டாருங்க, அதுல ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஆண்டவர் சத்தம் கேட்டுட்டேன், ரெண்டு மணிக்கு ஆண்டவர் பேசினா தெரியுமா சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசினதுக்காக சந்தோஷப்படாத, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்வதற்காக மகிழ்ச்சி படு, சந்தோஷப்படு. அல்லேலூயா. உன்னை பிரதிஷ்டை செய்ய சொன்னா பிரதிஷ்டை செய்வதற்காக சந்தோஷப்படு, பிரதிஷ்டை செய்து விட்டு சந்தோஷப்படு. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்து விட்டு
ஆண்டவர் சொன்னதை நான் செய்தேன் என்கிற சந்தோஷம் உனக்குள் வரட்டும். கர்த்தர் பேசினார் என்ற சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த சொல்றார் மனோவா கிட்ட. உடனே மனோவா மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். 15 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து, வேதாகம காலத்துல இருந்து தூதர்கள் வந்து பேசின உடனே அந்த தூதர்களுக்கு காணிக்கைகளை செலுத்துவார். அது மனுஷனுடைய கடமை. காணிக்கை செலுத்துவது, தசமபாகம் கொடுப்பது, சம்பாதிப்பதில் 1/10 கொடுப்பது, அது தேவனுக்கு, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. அதில் யாரும் வஞ்சிக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதில் என்னை வஞ்சித்தீர்கள் கேட்டால், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சித்தீர்கள் சொல்கிறார். சிலருடைய மிரக்கல் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, தசமபாகம் காணிக்கை கொடுக்காததுனால, வஞ்சனையினால் அங்கே மிரக்கல் நடக்கலை. இங்கே பார்க்குறோம், இவர் உடனே ஆண்டவருக்காக ஒரு வெள்ளாட்டு குட்டியை சமைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த நாட்களில் கன்றுக்குட்டி, வெள்ளாட்டு குட்டி இதை தான் சமைத்து என்ன பண்ணுவாங்க, காணிக்கையாக பலியாக செலுத்தினார். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது புறாக்களை அவங்கவுங்க பாவத்துக்கேற்ற பாவ குற்ற நிவாரண பலியாக, அவர்கள் செய்த தப்பிதங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பலிகளை கொண்டு போய் ஆசாரிப்பு கூடார வாசலில் வைத்து, அங்கே பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி ஆசாரியன் இருப்பார். ஆசாரியனுக்கு முன்னாடி கொண்டு வந்து சொல்லுவாங்க, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்த, இந்த பாவத்திற்காக நான் பலியை செலுத்துகிறேன். அந்த குற்ற நிவாரண பாவ, அந்த பாவத்துக்காக செலுத்தக்கூடிய குற்ற நிவாரண பலியை அந்த ஆசாரியன் அதை எடுத்து பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்தி, அந்த இரத்தத்தை எடுத்து கொம்பு, அந்த உடன்படிக்கையின் கொம்பிலே பூசி, அதில் கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து அவங்க தலை மேலே பூசி, அந்த பலியை செலுத்தி, அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் வெளியே என்ன கொட்ட சொல்லுவார், பாளையத்துக்கு புறம்பே போய் கொட்டணும். இவங்க வருஷம் வருஷம் இந்த பாவ குற்ற நிவாரண பலியை செலுத்தணும். இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டவருக்கு என்ன குற்ற நிவாரண பலியை செலுத்துகிறோம், நம்ம என்ன பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் எறும்பு கூட துரோகம் செய்யலைங்க, நான் ஈ கூட துரோகம் பண்ணலை. ஆனால் எறும்புக்கும் ஈக்கம் செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்ற மனுஷாளுக்கும் உற்றாருக்கும் உறவினருக்கும் என்ன பண்ணுவாங்க, வஞ்சகமான காரியங்களை செய்வார்கள், வஞ்சிக்கிற காரியங்களை செய்வார்கள், ஏமாற்றுகிற காரியம் செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் யார் என்பதை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் ஒப்புக்கொடுத்தல் என்ன, உங்களுடைய பிரதிஷ்டை என்ன, உங்களுடைய நிதானம் என்ன, நீங்கள் தேவனை தேடுகிறது எப்படி, தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வர, வெள்ளாட்டுக்குட்டி, அந்த வெள்ளாட்டுக்குட்டியை சமைத்து கொண்டு வர, ஐயா நீ அது வரைக்கும் கொஞ்சம் உட்காரு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆண்டவர் தான் வந்திருக்கார், தூதன்னு தெரியாதான். அப்போ அந்த தூதன் சொன்னார், நான் நீ சமைத்து வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நாங்களும் தேவனுடைய தூதர்கள் தான், அவருடைய வார்த்தை சொல்லக்கூடியவர்கள். எல்லார் வீட்லேயும் போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றது எங்களுக்கு கட்டளை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் சாப்பிடலாம், ஆண்டவர் சொல்லாமல் எல்லார் வீட்லேயும் என்ன பண்ண முடியாது. எவ்வளோ நீங்கள் பெரிய விருந்து வைத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், கர்த்தர் சொன்னால் சாப்பிடுவேன். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி தான் நடக்கிறது, அப்படி தான் நானும் நடந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்கிறா, இங்கே தூதன் சொல்கிறா, நீ சமைத்து வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீ எந்த பலி செலுத்தினாலும் நீ தூதனாகிய எனக்கு செலுத்தாத, அது கர்த்தருக்கு செலுத்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் இருக்குது, எதை செய்தாலும் எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு, ஏன் எனக்கு தரலை, ஏன் எனக்கு கொண்டு வரலை, எனக்கு ஏன் கொடுக்கலை, அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, பிரதிஷ்டை இல்லாத ஆவி. அல்லேலூயா. ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு அபிஷேகம், கட்டுப்பாடு இல்லாத ஆவி, எது எப்போ பார்த்தாலும் எனக்கு எனக்கு எனக்கு. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எங்கள் வீட்டுக்கு, யார் வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட சரி,
அது உன் தம்பி வீடாக இருக்கட்டும், உன் தங்கச்சி வீடாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் வீடாக இருக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் சாப்பிடணும். அல்லேலூயா. என் அண்ணன் வீடு தானே, என் தம்பி வீடு தானே, என் தங்கச்சி வீடு தானே அப்படின்னு நினச்சி ரத்தத்தையும் உறவையும் பெருசாக்கி அங்கே போய் உட்காராத. கர்த்தருக்கு விருப்பமா? தேவன் என்னை இங்கே சாப்பிட உத்தரவு கொடுத்துருக்கிறாரா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஒரு அம்மா அப்படி தான் இருந்தாங்க. ஊழியத்தில் பயங்கரமாக யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா ஊழியம் செய்கிறவங்க ரட்சிக்கப்படாத வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க. ஏன்னா சொந்தத்தில் பிரச்சனை வரக்கூடாது. எங்கே வரக்கூடாதுங்க? சொந்தத்தில். சொந்தக்காரங்க வீட்டில் போய் ரட்சிக்கப்படாத வீட்டில் நீ சாப்பிடுகிற, அங்கே சண்டை வரக்கூடாது. ஆனால் விசுவாசி வீடுகளில் போய் சாப்பிடாமல் வருகிறே, அங்கே சண்டை வரலாமா? உன் பிரதிஷ்டை. இதை தான் பேதுருவை பவுல் கண்டித்தார். நீ யூதர்களோடு இருக்கும் போது யூதனோடு உட்காந்து சாப்பிட்ற, புறஜாதி வீட்டில் போய் சாப்பிட மாட்டேங்கிறியே. யூதர்கள் இருக்கும் போது அப்படியே பிரதிஷ்டை வாழ்க்கை வாழ்றியே. யூதர்கள் இல்லாத போ தனியாக இருக்கும் போது நீ பிரதிஷ்டை இல்லாமல் புறஜாதி வீட்டில் போய் என்ன பண்ணுற? நல்ல சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருக்கிற. ஏன் அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கும் போது ஏன் இந்த காரியம் செய்யலை? பவுல் தண்டிக்கிறார், கடிந்து பேசுகிறார். அல்லேலூயா. பிரதிஷ்டை என்பது நம்ம மறைவுக்குரியதாக இருந்தாலும் எப்பொழுதும் எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டருக்கு முன்னாடி இருந்தாலும் பிரதிஷ்டை தான், பாஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் பிரதிஷ்டை. சிலருக்கு வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடாத ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்குது பாரு, அப்படி ஒரு பயங்கரமான ஒப்பு கொடுத்தல். அமாவாசைக்கு சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் மேலே பயமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேலே பயங்க? எதனாலங்க அந்த வைராக்கியம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் வரட்டும், உன்னுடைய வைராக்கியம் கர்த்தரை சார்ந்திருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. நீ ஆண்டவரை வைராக்கியமாக பிடிச்சிக்கோ. எதை செய்தாலும் என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக. நீ உன் ஆண்டவரை மையப்படுத்தி உன் ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கிக் கொள்வாயானால், பிரதிஷ்டையோடு வாழ்வாயானால் உனக்கு தாங்க அதிசயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக. இருக்கிறவங்க சொல்லுங்க சத்தமாக. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அதிசயம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? பிரதிஷ்டையாக இருக்கணும். பிரதிஷ்டை வேணும், ஒப்பு கொடுத்தல் வேண்டும். டேக் டிசிஷன், மேக் எ கவனன்ட், உடன்படிக்கை செய்யுங்க. உடன்படிக்கையில் ஒப்பு கொடுத்தல நிலைத்திருங்க. ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. அப்போது குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இன்னும் பயங்கரமான கடமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரதிஷ்டை இருக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். ஆனால் சிம்சோனை வளர்த்த பிறகு அவன் வளர்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்களோ சொல்லி தரலையோ தெரில, முடியெல்லாம் வளர்ந்தது, அவன் நல்லா இருக்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாள் பாருங்க, அவன் சிங்கத்தை வேட்டையாடி அந்த சிங்கத்தை வேட்டையாடிட்டு போயிட்டார். காட்டில் திருப்பி வரும்போது அந்த சிங்கத்தின் வாய்க்குள்ளே அந்த தேன் இருக்கிறது. அந்த தேனை ஒரு குச்சியில் போட்டு எடுத்து அவன் சாப்பிடுகிறான். தேன்னா எல்லாருக்கும் பிடிக்கதானே செய்யும். தேன் எங்கே இருக்குதுங்க? தேன் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சந்தோஷப்படுறோம், ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டுங்க. வசனம் சொல்கிறது தேன் சாப்பிட எவ்வளோ சந்தோஷப்படுறாயோ அதை காட்டில் வசனத்தை வாசிக்க சந்தோஷப்படும். தேலினும் அல்லேலூயா. ஸ்வீட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஆண்டவருடைய வசனம். வசனம் வாசிக்கிறதுல வாசிக்கிறதற்கே அர்ப்பணிக்கணுங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்க அர்ப்பணிக்கணும். காலையில் எழுந்த உடனே ஐயா சாமான் கழுவ ஓடாதீங்க, உட்காந்து முகம் கழுவிட்டு பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் வாசிங்க. நல்ல முகம் கழுவிட்டு வாய் கழுவிட்டு உடனே பைபிள் வாசிங்க. எடுத்தோன்னே சாமான் கழுவ ஓடுறேன், பால் வாங்க ஓடுறேன், அதுக்கு போகிறேன், இங்கே போகிறேன். முதல் எழுந்த உடனே காலையில் அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இனிமேல் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் நான் சர்ச்சுக்குன்னு. போன வாரம் இருந்த பயம் இந்த வாரம் இல்லை. எப்போ வந்தாங்க? எவ்வளோ லேட்டு? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒரு நாள் ஸ்தோத்திர பலி வாசித்தாங்க, ஜபம் பண்ணாங்க, அதெல்லாம் அந்த நேரம் தான். அந்த நேரம் வேகம், அந்த வேகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தல். வேலையெல்லாம் நடந்து முடிச்சோன்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுறது? அல்வா கொடுக்கறது. நீ இதில் ஏமாத்தினேன்னா ஆண்டவர் பெருசாக வச்சிருப்பார். சத்தியத்தை சொல்கிற அல்லேலூயா.
அல்லேலூயா. இனிமேல் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன், ஒப்பு கொடுக்குறீங்க, வேலை முடிஞ்சோன்னு ஜபம் ஆண்டவரே, இனிமேல் ஜபம் தான் பாஸ்டர், வெள்ளிக்கிழமை ஜபம் தான், ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், வீட்டில் ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், அற்புதம் நடக்கிற வரைக்கும், அதிசயம் நடக்கிற வரைக்கும் அப்படியே ஒப்பு கொடுத்தல், அப்படியே ரெடியாக இருந்துட்டு ஃபோன் மேலே ஃபோன், எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க. ஒரு காரியம் நடந்துருச்சு இல்லை நடக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான், அடுத்த வாரம் என்ன நடக்கிறது இல்லை, ஒப்பு கொடுத்தல இல்லையே. இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவரும் சில விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தியா ஸ்கூல் ஃபஸ்ட்டு தமிழில் 90 மார்க் எடுத்திருக்குது, கை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தலாம். அல்லேலூயா. அவ்வளோ பயம், ஆண்டவர் சொன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்க தமிழில் 90 மார்க், எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம சபைக்கு வர பொண்ணு, அதனால் நம்ம கூட இருந்து நாம் நடத்துகிறோம். அந்த மகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நல்ல ஒரு மேற்கொண்டு படிக்க ஆண்டவர் கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்கிறேன், வசனம் ஆண்டவர் பேச சொல்லிட்டா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒப்பு கொடுத்தியன்னா ஒப்பு கொடுத்துல உண்மையாக இரு. நீ மனுஷாலை பார்த்து கடைசியில் எந்த மனுஷாலும் உன் கூட நிற்காது, நீ கடைசியாக தனியாக தான் நிற்ப. நீ ஆண்டவரை பிடிச்சி நின்னீன்னா ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லலாம் ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு ஆமென். அதிசயங்களை செய்வாருங்க. இந்த சிம்சன் அவன் மகன் அந்த பிரதிஷ்டியை மீறுகிறான், தேன் தான், ஆனால் அந்த தேனை என்ன பண்ணிட்டான், தீட்டான இடத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டான். எனக்கு நல்ல பொருள் கிடைக்குது, நல்லா காணிக்க கிடைக்குது, அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. அது தீட்டான இடத்துலேருந்து வந்தால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. சொல்லுவோம் மை மகிமையே இயேசு ராஜா. ஒரு மனுஷன் 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார், வாங்கிட்டு அதில் உண்மையாக 10 லட்சம் ரூபாய் தசம பாகம் எடுத்துகிட்டு வந்து பாஸ்டருக்கு வந்து கொடுக்குறார். ஆனால் பாஸ்டருக்கு தெரியாது அது 10 லட்சம் வந்து லஞ்சத்தில் வந்தது. பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார், ஆண்டவரே அவருக்கு வந்த காசில் 10 லட்சம் ரூபாய் தசம பாகம் கொடுத்துருக்குறாங்க, அந்த 10 லட்சம் ரூபாவை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்படுக்கிறேன், அவருடைய உண்மை அவருடைய உத்தமத்தை பார்த்து நீர் ஆசீர்வதிங்க, இப்படி கொடுக்குற தாராள மனசை கொடுத்துருக்குறீரே அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணி அமிச்சிட்டார், ஆசீர்வாதம் பண்ணி. கொஞ்சம் நாளில் அந்த 1 கோடி ரூபாய் வாங்கினவருக்கு நோய் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கெல்லாம் கொடுத்தனே, ஆண்டவருக்கெல்லாம் கட்டினே, சபையை கட்டினே, அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னார். ஆண்டவர் அந்த இரவு அவரோட பேசினாரா, நீ எந்த காசுலேருந்து கடவுளுக்கு என்ன கொடுத்த? அல்லேலூயா. நீ திருடினது மாத்திரம் இல்லாமல் திருடினதில் கொடுத்து உன்னை நீதிமானாக்கி கொள்கிறாயே, உன்னுடைய காணிக்கையும் பலியும் உன்னை நீதிமானாக்குமா? நான் பாவம் பண்ணுங்க, பாவத்தை நான் அதுக்காய் மனம் வருந்துகிறேன், என்னை நீதிமானாக்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணோம்னா நீதிமானாக்குவார். ஆனால் மறைத்து மறைத்து, அதுதான் வசூ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இரக்கம் நியாயத்தீர்ப்பு முன்பாக மேன்மை பாராட்டும் என்று வசனம் சொல்கிறது. நாம் என்ன செய்தோம், எதை செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த மனுஷன் சிம்சோ அவன் அந்த தேனை தீட்டான ஒரு சாகடித்த ஒரு அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து எடுத்துட்டு வருகிறான். 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த சிம்சன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை அவன் கண்டான், அதை கொன்றான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 5:6 அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தோம், அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும்
தான் செய்ததை பாருங்க. ஒரு பெரிய விஷயம், இதையே நான் செஞ்சிருந்தனா, சாரி சிங்கத்தல்ல ஒரு நாயே அடிச்சு கிழிச்சிட்டனு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு வந்து முதல் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன், என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், தெரியுமா ஒரு நாயை அடிச்சு கிழிச்ச, என் கையால் கிழிச்சிட்டேன், நானே சொல்லுவேன். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் தான் செய்கிறதை சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க இருக்குது எதையுமே சொல்லாது. அந்த பிள்ளைங்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வாயே திறக்காமல் இருக்கும். அந்த பிள்ளைங்களை எப்படியாவது பேசி என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன நடந்தது, எங்கே போனேன், ஸ்கூலில் என்ன நடந்தது, எல்லாத்தையும் விசாரிக்கணும். உங்கள் பிள்ளைங்க மௌனமாக இருந்தால், அமைதியாக இருந்தால், அவங்கள நல்ல அவங்க கூட உட்காந்து பேசி அவங்கள என்ன பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்கள் என்ன நடந்தது. எல்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு வாலிப மகளை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த மகள் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் ஜெயிலுக்கு போய் திருப்பி அங்கேருந்து வந்தாங்க. தேவையில்லாத காரியம், வீட்டுக்கு தெரியாது. மகளை பார்த்தா அவ்வளோ நல்லா பேசும், அது செய்கிற பாவம் யாருக்கும் தெரியலை. நீ என்ன செய்கிறன்றது கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்காத. இன்றைக்கே ஆண்டவர் சொல்ற மனம் திரும்பு. அலையிலோயா, ஒரு அலையிலோயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளைகளை நீ கேட்கணும், என்ன செய்கிறாய், என்ன செய்தாய். உன் பிள்ளைகளை விசாரிக்கணும், உன் பிள்ளைகளை நீ விசாரிக்கணும், குடும்பத்தை விசாரிக்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும். எனக்கு என்னன்னு இருக்காதிங்க, அவங்க ஃபோன் பண்ணல, நான் தான் ஏன் பேசணும், அப்படி இருக்காதிங்க. பேசுங்க, ஃபோன் பண்ணி விசாரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் தன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்தான். கிழித்து விட்டு அவன் வந்து அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதை அவனுக்குள்ள அந்த பலம் வருது. ஹோலி ஸ்பிரிட் இறங்கினா நமக்குள்ள பலன் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தல வாசிக்கவே, மேல்வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால் சீஷர்கள் பலனடைந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யவே முடியல. ஒரு சாமான் கழுவணும்னா பலவீனம், துணி துவைக்கணும் பலவீனம், குளிக்கணும்னாவே பலவீனம், சாப்பிட்றதுக்கு பலவீனம். ஐயோ என்னால் முடியல, லேசியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, சாப்பிட முடியல, சில சமைக்கிறதே இல்லை. ஏன் பலவீனம், ஸ்ட்ரென்த் இல்லை. எப்படிங்க ஸ்ட்ரென்த்து வரும், நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல வல்லமையில பலப்படுத்தப்பட்டால்தான் உனக்கு அந்த பலன் ஸ்ட்ரென்த் கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. நீ முணுமுணுத்துக்கிட்டே கூட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சிலர் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, தூக்கம் இல்லாமல் உழைக்கிறாங்க, உட்கார கூட நேரம் இல்லாமல் உழைக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேலையை செய்ய மாட்டேன், வேலையை செய்ய மாட்டேன். இவனுக்குள்ள அந்த வேலை செய்கிற ஒரு போராடுகிற யுத்தத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு சிங்கத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு பாலசிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு ஒரு பலன் வந்தது. காரணம் என்ன தெரியுங்களா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் அந்த நிமிஷம் வரைக்கும் திம்னாத் ஊருக்கு போகிற அந்த திராட்சை தோட்ட வழி வரைக்கும் அவனுக்குள்ள பிரதிஷ்டையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. திம்னாத் ஊருக்கு போகிற அந்த திராட்சை தோட்டம் வழி வரைக்கும் அவன் தாயும் தகப்பனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரதிஷ்டை இருந்தது. அதிசயம், ஆண்டவர் ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கி பெரிய பலம் கொடுத்திருந்தார். மலை மேலேயே கதவுகளை உடைத்து வெண்கல கதவை கையில் வைத்து கொண்டு மலை மேலே ஏறி நடந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது சிம்சோனை குறித்து, சிம்சோன் நரிகளை பிடித்து இரண்டு நரிகளை ஒரே வாளியிலே கட்டி தீபந்தம் ஏற்றி அவன் கொளுத்தினான் பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை செய்தான். ஒரு நரியை பிடிக்க முடியாது, ரெண்டு நரியை பிடித்தான். இன்னைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ தெரியுங்களா, பிரதிஷ்டியோடு இருந்தால் தான் ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார். ஆனால் நீ பாலசிங்கங்களையும் வலு சர்பத்தையும் என்ன பண்ணுவேன், கிழித்து போடுவாய், மிதித்து போடுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா, பிரச்சனையை கண்டு என்ன பண்ண மாட்டீங்க, பின் வாங்க மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் யுத்தத்தில் இருக்கிற ஒரு சோல்ஜர் போல என்ன பண்ணுவீங்க, முன்னோக்கி செல்வீர்கள். இதோ இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாம சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று தாவீது முன்னாடி போனது போல. சவுலை அவங்க சவுல் பயந்து போயிட்டார். பெரிய ஹைட்டுள்ள மனுஷன், கோலியாத்தை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, பயம். ஆனால் அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை, சவுலுக்குள்ள பயம் இருந்தது.
சவுலுக்குள்ள பிரதிஷ்டை இல்லை. சவுல் தன் இஷ்ட போக்கில அவன் வாழ்ந்தான். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியே வந்தார். தாவீதுக்குள்ள ஆவியானவர் வந்தார். அந்த சின்ன மனுஷன் அந்த பெரும் ராட்சதனை பார்த்து பயப்படாமல் அந்த மனுஷனை எதிர்த்து போராடுவதற்காக அவன் முன்னோக்கி சென்றான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு போராட்டம் வந்தாலும், ஒரு நெருக்கடி வந்தாலும் உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பார். ஆனால் நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், பிரதிஷ்டையாய் வாழ்வீர்களானால் எதை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தான் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நிச்சயம் இரக்கம் நடக்கும், நிச்சயம் அற்புதம் நடக்கும். கோலியாத்து தலையை யார் வாங்க முடியும்? எல்லாரும் பயந்து கலங்கி இருக்கிறாங்க. ஒருவனுக்குள் ஆவியானவர் இருந்தா அவனை கொண்டு அவன் தலையை வாங்கினார் கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போகிற திராட்சை தோட்டம் வரைக்கும் ஒரு பால சிங்கத்தின் வாயை அவன் பிடித்து கிழிக்கிற வரைக்கும் பிரதிஷ்டை அவனுக்குள் இருந்தது. அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தா, ஆவியானவர் அவனுக்குள் இருந்ததுனால அதை கிழித்து போட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சிட்டான். சில நினைக்கிறோம், ஐயோ இவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சேன். வேலை நீ செய்யல, கர்த்தர் உனக்குள்ள இருந்து செய்ய வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லா கிரெடிட்ஸும் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான். சொல்லுங்க பாருங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. எனக்கு வாழ வைத்திருக்கிறார், எனக்கு நல்ல துணியை கொடுத்திருக்கிறார், என்னை சம்பாதிக்க பலம் தந்திருக்கிறார், என்னை ஏதோ ஒரு விஷயத்துல உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். நான் பார்க்குறேன், ஃபீல் பண்றேன். காரணம், என் ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல நானும் இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எங்குள்ள இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த நிமிஷத்துக்கு அப்புறம், அது கிழித்த பிறகு, அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் சொல்லலை. அடுத்தது போய் வருகிறான், ஒரு பெண்ணை பார்க்கிறான், எல்லாம் முடிஞ்சு வரான். திருப்பம் வரும் வழியில் அந்த சிங்கத்தை போய் பார்க்கலான்னு ஒரு ஆசை. சில பேருக்கு அதுதான், என்னென்னா விட்டுட்டு வந்துடுவாங்க, முடிச்சுட்டு வந்துடுவாங்க, வேண்டாம் ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்பப்போ அவங்களுக்குள்ளே என்ன வருது? ஒரு ஆசை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் எகிப்தில் இருந்தபோது என்னெல்லாம் சாப்பிட்டோம்? வெங்காயம் சாப்பிட்டோம், கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லா இருந்தோமே. வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் மண்ணா தான் கொடுக்குறாரு கர்த்தர். ஏய், அங்கே வேலை செஞ்சு வாங்கி சாப்பிட்டப்பா, இங்கே நீ தூங்கி எழுந்து பொறுக்கி சாப்பிட்றப்பா, எவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர் அதிசயத்தை செய்திருக்கா, மறந்துட்டியே. அல்லேலூயா. பழைய நினைவுகள், பழைய ஆசை, பழைய ஆசை, பழைய ஆசை. பாவத்தின் வாழ்க்கை குறித்த நினைவு இன்னைக்கு உன் பரிசுத்தத்தை கெடுத்து விடும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை குறித்த நினைவுகள், பழைய வாழ்க்கை குறித்த நினைவுகள் இன்று உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கும், உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும், உன் பிரதிஷ்டையை அது கெடுக்கும், உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை அது கெடுக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன ஆசை தான் பட்டேன், சின்ன ஆசை. இவன் என்ன பண்ண? செத்து போன சிங்கத்தை போய் பார்க்கிறான். பார்த்தது மாத்திரம் இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறான். என்ன நினச்சிருப்பான்? ஆ, சிங்கப்பல்லு எடுத்துகிட்டு போய் எங்கன்னா மாட்டி வைக்கலாம், சிங்கத்தின் பல்லை உடச்சி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சான்னா தெரியல. அப்படி தான் அந்த பல்லை உடைக்கலாம்னு நினைக்கும் போது தான் வாயை பார்த்துருப்பான். வாய் கழிச்சுருந்தால் உள்ளே என்ன இருக்குது? தேன் கூடு இருக்குது. அந்த தேனை பார்த்தோன்னு எடுத்துட்டான். ஆஹா, தேன் தானே. தேன் ஒன்றும் சுத்தமானது தானே, பியூர் தானே. இன்றைக்கி நம்ம எல்லாரும் தேன் வாங்கும்போது எப்படி பார்க்குறோம்? பியூர் அணியா அப்படின்னு பார்க்குறோம், சுத்தமான தேனான்னு பார்க்குறோம். சகோதரர் ஒருத்தர் போன 2 மாதம் 3 மாதத்துக்கு முன் நினைக்கிறேன், குவைத்துக்கு போயிட்டு வந்தார். அங்கே தேனுடைய விலையை பார்த்தா ஒவ்வொரு தேனும் ஒவ்வொரு விலையும் 10,000